இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சுதாஸ் மேக் ஓவர் ஸ்டுடியோவில் தாங்க இருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ ஷூட்டுக்காக வந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அழகாக க்யூட்டாக ரெடியாகி அங்கே வந்து வந்திருக்கேன். நான் இன்னும் ரெடி ஆகலை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து வந்தாச்சு. இந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் நமக்கு மேக்கப் பண்ண போகிறாங்க, என்னை அழகாக டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஹேர் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் சுடிதார் போட்டாக்காக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ண போகிறாங்க, பிகாஸ் வந்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷன் வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு ஷேடு தான் வந்துட்டு போடுறாங்க, பிகாஸ் இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் லுக். ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் நிறைய ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் வந்துட்டு ஷூட் பண்ணேன். தென் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் முடிச்சிட்டாங்க. ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அந்த அக்காவுக்கு கொஞ்சம் சாப்பிட போன டைமில் இவங்க வந்துட்டு எனக்கு கான்டோர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துட்டாங்க. ஸோ இந்த அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு மேக்கப் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க தான் வந்துட்டு சுதாஸ் மேக்கப் ஸ்டுடியோவோட ஓனர். ஸோ இவங்க தான் வந்துட்டு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு கிளாஸஸும் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஒரு பாயிண்ட்லலாம் பேசாமல் மேக்கப் கோர்ஸ் கூட படிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பேஸ்லாம் வந்து வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க. என்ன அட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிப் ஷேடு வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுமாதிரி இவங்க வந்துட்டு ஒரு க்ரூம் மேக்கப் பார்ட்டு சூப்பராக வந்துட்டு அவங்களுமே மேக்கப் பண்ணாங்க, பயங்கர செமையாக இருந்தது. ஸோ அட் லாஸ்ட் வந்துட்டு என்னோடய லுக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மேக்கப். அந்த அக்கா அவ்வளோ அழகாக போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இல்லை, நிறைய டைம் அவங்களோட ஒர்க்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் அவன் மேக்கப் ஃபுல் ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேர்ள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிகாஸ் இது ஒரு கிறிஸ்டியன் லுக் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் வந்துட்டு அவ்வளோ அந்த அவுட்லுக் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரியே க்யூட்டாக இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னவே பார்க்க. பிகாஸ் நான் கிறிஸ்டியன் லுக் வந்துட்டு ட்ரை பண்ணதே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு அவ்வளோ வார்த்தையே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ரௌன்லாம் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்தேன் நான், ரொம்ப சூப்பராக அழகாக என்னை டெவலப் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேக்கப்பை. ஸோ அந்த அக்காவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அக்கா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இந்த மேக்கப்புமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் என்னோடய அவுட் லுக், இப்படி தான் இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அப்புறம் இந்த மேக்கப் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் கீழே சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் போட்டுட்டு போவாய்.